கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிமையான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் ஸ்கிரிப்சர் யூனியன் தென் தமிழக ஊழியர்கள் சார்பாக அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய பிள்ளைகள் ஆலயத்தில் சென்று விபிஎஸ்ல கலந்து கொள்வாங்க. ஆனால் இந்த வருஷம் அதற்கான சூழ்நிலைகள் சாதகமாக இல்லை. ஆகையினால ஸ்கிரிப்சர் யூனியன் தென் தமிழக ஊழியத்தின் சார்பாக ஆன்லைன்லேயே விபிஎஸ் நடத்துவதற்கான ஒழுங்குகள் நாங்கள் செய்திருக்கிறோம். மிகவும் குறுகிய காலத்தில் நாங்கள் இதை செய்திருக்கிறோம். பெற்றோர்களாகிய நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை இந்த விபிஎஸ்ல கலந்து கொள்ள செய்யுங்க. சின்சியராக கலந்து கொள்வதற்கு நீங்கள் அவங்களை உற்சாகப்படுத்தணும். இதை அலட்சியமாக நினைச்சிட வேண்டாம். அவர்களோடு சேர்ந்து நீங்களும் அமர்ந்திருந்து நீங்கள் பார்க்கும்படி அன்போடு நாங்கள் கேட்குறோம். பாடலுக்கான ஆக்ஷன்ஸ் எல்லாம் வரும்போது எழுந்திரிச்சுன்னு ஆக்ஷன் பண்ணுறதுக்கு அவங்களை உற்சாகப்படுத்துங்க. அதில் வர ஒவ்வொரு காரியங்களையும் கருத்தாக கவனிப்பதற்கு அவங்களுக்கு நீங்கள் உற்சாகப்படுத்துங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஒவ்வொரு நாள் பிபிஎஸ்னுடைய முடிவில் செய்முறைகள் கொடுக்கப்படும். அந்த செய்முறைகளை எல்லாம் செய்வதற்கும் அவங்களுக்கு நீங்கள் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் பெற்றோர்களாகிய நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்காக கருத்தாக நீங்கள் ஜெபிக்கணும். ஏன்னா இந்த ஆன்லைன் பிபிஎஸ் மூலமாகவும் பிள்ளைகள் நல்வழிப்படுத்தப்படணும், அவங்க ரட்சிக்கப்படணும், அவங்க சரியான பாதையை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா இதில் ஒரு சில தடைகளும் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆகையினால தடைகள் எதுவும் வராதபடி நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க வேண்டியது நம்மளுடைய கடமையாக இருக்கு. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவர் கொடுக்கும் பலன் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம் அப்படின்னா, ஆகையினால கடவுள் கொடுத்த பரிசு தான் நம்மளுடைய பிள்ளைகள். அவர்கள் சரியான பாதையில வழிநடத்த வேண்டியது நம்மளுடைய விசேஷித கடமையா இருக்குது. நாட்கள் பொல்லாதவைகளா இருக்கிறபடினாலே காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. பொல்லாத நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகையினால் நாமும் நம்மளுடைய பிள்ளைகளும் இந்த காலத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஆகையினால இந்த விபிஎஸ்ஐ சரியான விதத்தில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஊழியர்கள் சார்பாக, இந்த ஊழியத்தின் சார்பாக அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். அதோடு கூட இந்த விபிஎஸ்னுடைய நிறைவு நாளில் ஸ்க்ரீனில் ஒவ்வொரு ஊழியர்களுடைய தொலைபேசி எண்கள் வரும். அந்த தொலைபேசி எண்கள் மூலமாக நீங்கள் அவர்களிடத்துல தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்டுக்கலாம், உங்களுடைய கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபீட்பேக்ஸ் அதுவும் நீங்கள் சொல்லலாம். இந்த ஊழியத்திற்காக நீங்கள் கருத்தான் ஜெபிக்கும்படியாகவும் இதில் நீங்கள் கலந்து கொண்டு பயன்பெறும்படியாகவும் உங்களுடைய அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.